ஹாய் everyone, வெல்கம் டு ஃபுட் இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு சிக்கன் போண்டா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு கால் கிலோ எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் போன்லெஸ் சிக்கன் கால் கிலோ எடுத்துக்கோங்க அதில் காட்டம்ல தண்ணி ஊற்றினா போதும் ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ஹாஃப் குக் ஆகிறது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும் சிக்கன் நல்லா வெந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஹாஃப் கூப் ஆனால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை மட்டும் எடுத்துக்கோங்க தண்ணி வேணாம் சிக்கன் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஃபைனாகவும் அரைக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு துண்டு இஞ்சியையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ நம்ம நாலு டீஸ் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுங்க கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையாலேயே கொஞ்சமாக சிக்கனை எடுத்து உருட்டி பாருங்கள் உருட்ட வந்துச்சுன்னா இது தான் நம்ம கரெக்டான பதம் இப்போ நம்ம கொஞ்சமாக சிக்கனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக உருட்டிக்கணும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க உங்களுக்கு பெரிய ஷேப் வேணும்னாலும் பெருசாகவும் உருட்டிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஹாஃப் கப் பஜ்ஜி மாவு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பஜ்ஜி மாவு உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் பரவாயில்ல கடலை மாவு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க உப்பு உரப்பு எதுவுமே ஆட் பண்ண வாங்க வேணாங்க பஜ்ஜி மாவில் எல்லாமே இருக்கும் இப்போது ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பால்ஸாக இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் உரு போட்டுட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு டிப் பண்ணி பண்ணிவிட்டு இப்போது நம்ம சூடான ஆயிலில் போட்டுணும் இந்த மாதிரி எல்லா பால்ஸையுமே போட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க அப்போ தான் ஈவனாக எல்லா சைடுமே வெந்து வரும் ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணிடலாங்க சிக்கன் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இதுவும் ரொம்ப பிடிக்கும் ஈவனாக எல்லா சைடுமே வேகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லாட்டாலும் பரவாயில்லங்க கடலை மாவு இருந்துச்சுன்னா உப்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணி பண்ணினாலும் இதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்து வந்திருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்